ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க வீடியோல வீடியோவில் நாம் மாடித்தோட்டத்தில் இந்த சீசனில் கொடி காய்கறிகள் வெள்ளம் வந்து போட்டு வளர்த்திட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி கொடி காய்கறிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து அதிகப்படியான ஈல்டு எடுக்கிறதுக்கு டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங்னா என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங்க பத்தி தெரியாதவங்க புதுசா கொடி காய்கறிகள் வளர்க்க போறீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சோ இதுல நீங்க வந்துட்டு அந்த டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு நம்ம நார்மலா கவாத்து பண்றதுக்கும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணி விடுறதுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதா இன்னைக்கான வீடியோல பாக்க போறோம் கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்கு குரோ பேக் சீட்ஸ் ட்ரெயின்செல் மேட் பயோஃபர்டிலைசர் எல்லாமே இருக்குங்க வேலுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி கோயம்பத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைபிளா இருக்கு டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க பொதுவாவே கொடி காய்கறிகள் வளர்க்கறதுக்கு இந்த ஆடிப்பட்டம் தாங்க ஒரு பெஸ்டான சீசனா இருக்கும் இப்ப நீங்க போடுறீங்க அப்படின்னா அடுத்த பிப்ரவரி வரைக்குமே நம்ம வந்து மாத்தி மாத்தி அறுவடை அப்படிங்கறது எடுக்க முடியும் நார்மலாவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கொடி காய்கறிகள் எல்லாம் போடுறாங்க அது வந்து நல்லாதான் வளருது இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாவே வளருது பெருசா வந்துட்டு பிஞ்சு புடிக்கிறது இல்ல அதையும் மீறி பிஞ்சு புடிச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு காய் ரெண்டு காய் தாங்க வருது அதுக்கப்புறமா அந்த செடியே அப்படியே பட்டு போயிருது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்குதான் இந்த டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் எல்லாமே பண்றது நாம ஒரு விதையை வந்து போட்டு நாத்த வந்து உற்பத்தி பண்ணுவோம் இல்லையா அது வந்துட்டு முதல் தலைமுறைங்க இதுல இருந்து ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறைகளை உருவாக்கி நிறைய பெண் பூக்களை வந்து வரவேக்கறதுக்கு தான் இந்த டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் அப்படிங்கறது பண்றாங்க இந்த ஒன் ஜி டூ ஜி கிடையாது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது தான் நல்லா வளரக்கூடிய அது போல வளர விடுறது விட்டுட்டு எதுக்கு கட் பண்ணும் அப்படின்னா இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சோ நாம விதை போட்டு ஒரு செடியை வந்து உருவாக்குறோம் இல்லையா முதல் தலைமுறை இதுல இந்த செடியை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஆண் பூக்கள் பாத்துட்டீங்கன்னா பதினாலு ஆண் பூக்களுக்கு ஒரே ஒரு பெண் பூக்கள் தான் வரும் அப்படி வைக்கும் போது நமக்கு வந்துட்டு பெருசா அதுல இருந்து ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்காதுங்க இதுவே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாம் தலைமுறை வந்து உருவாக்குறோம் அப்படின்னா சோ இப்போ வந்து வளரக்கூடிய செடியில ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு கிளைகள் வரும் இல்லையா அது வந்து செகண்ட் ஜென்ரேஷனுங்க ரெண்டாம் தலைமுறை இதுல நமக்கு வரக்கூடிய ஆண் பூக்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பங்கு ஆண் பூக்கள் வருது அப்படின்னா ரெண்டு பங்கு பெண் பூக்கள் வந்து வருங்க சோ இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு பெண் பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது தான் அதுல இருந்து நமக்கு நிறைய காய்கள் அறுவடை வந்து கிடைக்கும் அதுலயே நமக்கு ஒரு டவுட் வரும் இப்போ வந்துட்டு பெண் பூக்கள் அதிகமா இருக்கு ஆண் பூக்கள் கம்மியா இருக்கு அப்புறம் எப்படி மகரந்த சேர்க்கை நடக்கும் நடக்க நமக்கு வந்து காய்கள் கிடைக்கும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை பண்றக்கு ஒன்னு ரெண்டு ஆண் பூக்கள் இருந்துச்சு அப்படின்னாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு பூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பத்து பெண் பூக்கள் வரைக்குமே அந்த ஒரு ஆண் பூக்கள்லயே நம்ம வந்துட்டு மகரந்த சேர்க்கை வந்து பண்ணிடலாங்க இப்படி நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பெண் எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகுங்க இப்ப நம்ம வந்துட்டு ஒரு நம்ம வீட்டு தேவைக்கு காய்கறிகள் போடுறோம் அப்படின்னா ஒரு நாலு கொடி போடுற இடத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டு கொடி மட்டும் போட்டுட்டு அதுல இந்த மாதிரியான தலைமுறைகளை நம்ம உருவாக்கும் போது நம்ம வீட்டுக்கு தேவையானது போக இன்னும் அதிகமான காய்கறிகள் நம்ம வந்து அறுவடை எடுக்க முடியும் கொடி காய்கறிகள் எல்லாத்துக்குமே நாமளா மேனுவல டூ ஜி கட்டிங் பண்ணணும் த்ரீ ஜி கட்டிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு சில கொடி காய்கறிகள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான தலைமுறைகளை அதுவே வந்து உருவாக்கிக்குவோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவரையில் எல்லா ரகமான அவரை இருக்கு இல்லையா அவரை மூக்குத்தி அவரை தமட்டை அவரை அதுக்கப்புறமா தட்டைக்காய் பீன்ஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் பூசணி தர்பூசணி இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பரங்கிக்காய் இது எல்லாமே அதுக்கான ஜென்ரேஷன்ஸை அதுவே வந்து உருவாக்கிக்குங்க நார்மலாவே இந்த கொடிகளை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னாலே தெரியும் ஒவ்வொரு இலைகளுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி வரும் அதுல இருந்து அந்த கொடி வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க இதுவே ஒரு சில கொடிகளுக்கு நாம மேனுவலா இந்த மாதிரி கட்டிங் வந்து பண்ணி விடுற மாதிரி இருக்கும் என்னென்ன கொடிகள் அப்படின்னு பாத்திரம்னா சுரக்காய் பீர்க்கன் புடலை பாகல் உங்களுக்கு வந்துட்டு அந்த வெள்ளரி முலாம்பழம் ஸோ இந்த மாதிரியான கொடிகளுக்கு நாம மேனுவலா இந்த ஜென்ரேஷன்ஸ வந்து நாம உருவாக்குற மாதிரி இருக்குங்க அப்போ நம்ம செடிகளுக்கு கவாத்து பண்றதும் இந்த மாதிரியான தலைமுறைகளை உருவாக்குறதுக்கு டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் பண்றதும் ஒன்னா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது இப்ப நம்ம ஒரு செடியை வந்துட்டு வளர்த்திட்டு இருக்கோம் இப்ப மல்லிப்பூ செடி வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கான சீசன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்ச்ல இருந்து மே வரைக்கும் நல்லா வெயில் இருக்கும்போது சூப்பரா பூக்கும் சோ அந்த மாதிரி நம்ம மார்ச்ல அது வந்து பூ பூக்கணும் அப்படின்னா டிசம்பர்லயே வந்துட்டு ஃபுல்லா கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் கட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்ல இருந்து அதிகபட்சம் ஒரு ஒரு அடி ஒன்று ரெடி மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா செடியுமே வந்து ஃபுல்லாவே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க இது வந்துட்டு கவாத்து பண்றது அதே மாதிரி இந்த செடி வந்துட்டு அந்த மே மாசம் ஃபுல்லா பூத்து முடியுது அப்படின்னா பூத்து முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே கட் பண்ணி விடுறதுன்னு பார்த்துட்டீங்கன்னா கவாத்து பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இதுவே நாம டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் பண்றோம் அப்படின்னா ஒரு செடியோட சீசன்லேயே தான் இந்த மாதிரியான தலைமுறைகளை நம்ம உருவாக்குவோம் இப்போ நீங்க விதை போட்டு ஒரு செடியை வந்து உருவாக்குறீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த விதை போட்டு செடி வளரும் இல்லையா அதுல இருந்து ஒரு ஒரு மாசம் வரைக்கும் நம்ம அந்த செடியை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாதுங்க செடி வளர்ந்துருச்சு ஒரு ஒரு மாசம் ஆயிருச்சு அப்படிங்கும் போது கீழே அந்த வேர் பகுதியில இருந்து ஒரு நாலு அஞ்சு இலைகளை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய செடியை வந்து ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் அதே மாதிரி எங்க கட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இலை இருக்கு அப்படின்னா அந்த இலைக்கு கொஞ்சம் மேல வந்து நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கொடி வந்து சீக்கிரமா கரிஞ்சு போய் வாடி போகாம இருக்கும் அதே மாதிரி அந்த இலைகளுக்கு பக்கத்துலயே நமக்கு வந்துட்டு குட்டியா தளிர் வந்து சிக்கரம் வைக்க ஆரம்பிச்சிருங்க இது மாதிரி நாம கொடுக்கக்கூடிய உரம் இருக்கு இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு செடிக்கு உரம் மண்கலவையில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் இது மாதிரி வளரக்கூடிய கொடிகளுக்கு ஃபுல்லாமே வந்துட்டு இந்த உரம் வந்து போய் சேரும் இப்படி இடையில நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த உரத்தை வந்து இப்படி சேவ் பண்ணும்போது பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டியான துளிர்கள் வச்சு நிறைய பிரான்ச்சஸ் வச்சு வளருங்க அதே மாதிரி நீங்கள் கவாத்து பண்ணாலும் சரி இல்லைனா இந்த மாதிரியான தலைமுறைகளை உருவாக்கினாலும் சரி ஈவினிங் டைமில் கட் பண்ணி விடுறது செடிகளுக்கு நல்லதுங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு இந்த கட்டிங் பண்ணி விடுறீங்க அப்படின்னா நல்லா மொட்டை வெயிலில் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஒன்னா ஈவினிங் டைம்ல இல்லைன்னா மழை வர போகுது அப்படின்னாலுமே அந்த சீசன் பார்த்து அந்த டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி கட்டிங் பண்ணி விடுங்க இதுவே நம்ம கவாத்து பண்றோம் அப்படின்னா கவாத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக செடிகளுக்கு உரம் கொடுப்போங்க ஆனால் இந்த மாதிரி டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் பண்ணும்போது செடிகளுக்கு தனியாக உரம் அப்படின்றத நம்ம கொடுக்க வேண்டியது இல்ல நீங்க இந்த கட்டிங் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு கூட பஞ்சகாவியமோ மீனம்மளமோ ஒரு அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எது இருந்தாலும் நமக்கு ஓகே சோ இந்த இது ரெண்டும் இல்லை அப்படிங்கும் போது நீங்க லிக்விட் ஃபர்டிலைசர் வீட்டுல ரெடி பண்ற என்ன பர்டிலைசா இருந்தாலும் பரவாயில்ல வெங்காய கரைசலா இருக்கட்டும் இல்லன்னா வந்துட்டு இந்த புண்ணாக்கு கரைசல் நீங்க எது இருந்தாலுமே அஹ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சீக்கிரமாவே துளிர் நல்லாவே வளருங்க கொடி காய்கறிகள் வளர்க்கறதுக்கு விதை தேர்வு மண்கலவை பந்தல் முறை எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதிரியான தலைமுறைகளை உருவாக்குறதும் ரொம்ப முக்கியங்க நாம எந்த அளவுக்கு புதுசு புதுசாக நிறைய தலைமுறைகளை உருவாக்குறோமோ அதுல நமக்கு பெண் பூக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாகும் இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு அறுவடையும் அதிகமாகும் அதே மாதிரி உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறதுமே பெருசா இருக்காதுங்க தேவையில்லாத இலைகளை பூக்களை நம்ம வந்து வளர விட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வேஸ்டாதான் போகும் பூச்சி தாக்குதலுமே ரொம்ப சீக்கிரமா வரும் நம்ம அப்பப்ப கட் பண்ணி விட்டு இந்த மாதிரியான தலைமுறைகளை உருவாக்கி கொடியை வந்து நல்லா படர விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுல நல்ல ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும் பாலினேஷன்மே ரொம்ப ஈஸியா இருக்குங்க நிறைய பூக்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறைய நமக்கு பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் எல்லாம் வந்து பாலினேஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நல்ல ந நல்ல தரமான கொடி காய்கறிகளை நம்ம வளர்த்து அதுல இருந்து நம்மளால ஈல்டு எடுக்க முடியுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ